டாக்டருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். என்கிட்ட ஒரு கேள்வி பெண்களால் அடிக்கடி கேட்கப்படுது. கேரளா பெண்கள் மட்டும் எப்படி சார் இவ்வளோ அழகாக இருக்காங்க, நல்லா பளபளன்னு இருக்கிறாங்க? அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சணமாக தான் இருப்பாங்க. ஆனால் கேரளா பெண்கள் மட்டும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் இருக்கான்னு சில பேர் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி ஒரு மூணு விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஆரோக்கியம் நிச்சயம், சரிங்களா? முதல் விஷயம், தினமும் தலை குளிப்பாங்க. மழை பெய்யுது, பனி பெய்யுது, இல்லை வெயில் அடிக்குது, காற்று காலமாக இருக்கு, அப்படிலாம் காரணம் சொல்லவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பெண்களுக்கு தலை குளிக்கிற பழக்கமே கிடையாது. அப்படி இருந்தாலும் எப்பயோ வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் குளிக்கிறாங்க. ஆனால் கேரளா பெண்கள் தினமும் தலை குளிப்பாங்க. இத்தனைக்கும் ஒரு குளிர்ச்சியான மாநிலம் இல்லையா? அதனால ரெண்டாவது என்னன்னா, நேர்வாக எடுத்து தான் சீவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தலையில் வந்து முடியல நேர்வாக. அதுப்போ சீமந்த ரேகைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மற்ற ஸ்டேட் பிள்ளைங்க மாதிரி வளைச்சு வளைச்செல்லாம் சீவிருக்க மாட்டாங்க, எப்பவுமே நேர்வாக. அப்போ அவங்களுக்கு கர்ப்பப்பை மார்பு சம்பந்தப்பட்ட அந்த ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹார்மோன் நல்லா சுரக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் பிரச்சனை இல்லாது மார்புலாம் நல்லா பெருசாக இருக்கு இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சீமந்த ரேகை டச் பண்ணுறது, சீப்பு இருக்கு இல்லையா அது. மூன்றாவது விஷயம் என்னன்னா, வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவாங்க. வாரம் ஒரு முறையாவது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவாங்க. தலை குளிக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எண்ணெய் தேய்ச்சி சில பெண்கள் கேரளாவில் விசாரிச்ச வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் குளிக்காத சொல்கிறாங்க, குறைஞ்சது ஒரு நாளாவது குளிப்பாங்க. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் விசாரிச்சு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அப்போ இந்த மூணு விஷயங்கள் வந்து எந்த பெண்கள் வந்து கடைபிடிக்கிறாங்களோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், கேரளாங்கிறது இல்லை இந்தியா ஃபுல்லாகவே நம்மளுடைய தட்பப்பண்ணை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை எவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா மற்ற ஸ்டேட்டை பார்த்து நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பொருளாதார ரீதியாக அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பெண்களுடைய ஆரோக்கியம்னு நீங்கள் கேரளாவில் பார்க்கும்போது நான் சொன்ன இந்த மூணு விஷயமும் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். கேரளாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். அப்போ இதை வந்து மற்ற மாநில பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் இதை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கியமாக தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்க வந்து மருந்து மாத்திரைகள் கூட அதிகமாக எடுக்க மாட்டாங்க, மூலிகை மருந்துகள் சாப்பிட்றவங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது, பெரும்பாலும் மருந்து மாத்திரை ரொம்ப அடிக்ட் ஆகிடும். அப்போ இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா எப்படி இருக்க முடியும் இல்லையா? அதனால இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.